நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ஸ் எனர்ஜி ஈக்குவேஷன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தியரி ஆஃப் பிளாக் ஹோல், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு பல சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னமும் நமக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் கிடைக்கல. ஸ்டில் த மிஸ்ட்ரி ரிமைன்ஸ் அன்சால்வ்டு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேஸ் அஸ்ட்ரானமியில் இன்னமும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய இன்னமும் பல மர்மங்கள் இருக்கிறது தான் சயின்டிஸ்ட்டுக்கு இன்னமும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் அண்ட் கண்டினியூஸ் ரிசர்ச்சிங் ஸ்டில் இஸ் ஆன் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி தான் சோலார் கொரோனா ஹீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பேசிக் ப்ரின்சிபிள் தெரிஞ்சிருக்கும், டெம்பரேச்சர் வில் டிக்ரீஸ் ஆஸ் யூ மூவ் அவே ஃப்ரம் ஹீட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக ஒரு ஹீட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பாடியிலேருந்து நீங்கள் விலக விலக ஆட்டோமேட்டிக்காக அங்கே டெம்பரேச்சர் குறையும். இதுக்கு பேசிக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் நிறையா நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு தோசைக்கல்லாக இருக்கட்டும், தோசைக்கல்லை நீங்கள் ஸ்டார்ட் இன்னர் கோரில் எவ்வளோ பற்ற வைக்கிறீங்களோ அந்த ஹீட் வந்து அதே டெம்பரேச்சரை வந்து நீங்கள் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த தோசைக்கல்லில் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அங்கே டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான பேசிக்கான ரீசன் ஹீட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் அவையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசிக் ப்ரின்சிபலையே உடைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நிகழ்வு சூரியன் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நீங்கள் நம்பிதாகணும். ஸோ தட் இஸ் த ஸ்டில் த ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி, கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் வந்து சயின்டிஸ்ட் அதுக்கு ஆர்வம் காட்டிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனோட இன்னர் கோரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது ஃபோட்டோஸ்பியரில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5000 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பேசிக் ப்ரின்சிபல், உங்களுக்கு எல்லாமே புரியுது. பட் இந்த ஃபோட்டோஸ்பியருக்கு கொஞ்சம் மேலே வெளியில் வந்தீங்கன்னா கொரோனோ அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கு. அந்த அவுட்டர் ஜோனில் இருக்கக்கூடிய கொரோனோ அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஜோனில் 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அகைன் வந்து ஒரு டெம்பரேச்சராக வந்து அங்கே நோட் பண்ணப்படுது. ஸோ இந்த விஷயம் வந்து சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ஆர்வத்தை வந்து தூண்டுது. இதுக்கான காரணம் என்ன? பேசிக்காக டெம்பரேச்சர் குறைய தான் ஆரம்பிச்சிருக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஒரு 5000 இருக்குன்னா அதுலேருந்து வெளியில் வரும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். பட் ஆனால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ், ஒரு அதிக ஹை டு லோ அகைன் லோ டு ஹை அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால சம்திங் இஸ் மிராக்கல் இஸ் ஹேப்பனிங். ஸ்டில் இட் இஸ் நோட்டபிள். இது இப்பயுமே அதுக்கான சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் அதுக்கான யாருக்குமே டெக்னிக்கலாக இப்போதையும் பல தியரி சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் அஃபிஷியலாக இதுதான் அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் நம்மளால் சொல்ல முடியல. ஸோ ஸ்டில் இட் இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆதித்யா L1 மிஷனோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவாகவும் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மிஷன் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ தான் பிளான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிட்டத்தட்ட 2018-17 வந்து இஸ்ரோ வந்து பிளான் பண்ணிட்டாங்க. பட் அது ஒரு லோ லெவல் பட்ஜெட்டாக தான் வச்சுருந்தாங்க. கிராண்டாக வந்து L1 வந்து இதை பிளேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி அதை வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த L1 லேண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணத்தை தாண்டி இந்த L1 அப்படின்ற பேசும்போது இது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த பர்டிகுலர் ஜோனில் நம்ம வைக்கிறோமா ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உலக அளவில் பல நாடுகள் ஆல்ரெடி L1 ஜோனில் வந்து ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சுட்டாங்க. சில அப்சர்வேட்டரிஸ் அங்கே இருக்குது. அதில் முக்கியமாக பேர் சொல்லக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி L1 இருக்குன்னா ஜோகோ அப்படின்னு சொல்லலாம். இந்த SOHO அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் அப்சர்வேட்டரி என்ன பண்ணிட்டுருக்குன்னா சூரியனை தான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கு. இந்த சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து அதை இந்த L1 ஜோனை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாசாவோட கான்ட்ரிபியூஷன் மாதிரியே ஈசா அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாடுகள் ஆல்ரெடி அவங்க வந்து அங்கே ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம அந்த லிஸ்ட்டில் நம்மளும் ஒரு கான்ட்ரிபியூஷனாக நம்மளோட ஆதித்யா வந்து இப்போ லேண்ட் ஆகிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த L1 அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த L1க்கு அவ்வளோ ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த லக்ரேஞ்சே பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்து அந்த பர்டிகுலர் ஜோனில் வந்து லெஸ் ஃபோர்ஸ் தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம எக்கச்சக்கமான ஃபோர்ஸஸ் கிராவிட்டியில் நம்ம ஸ்பேஸில் வந்து பார்க்கலாம். அதில் முக்கியமான ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக கிராவிட்டி அப்படின்றது தான். ஸோ அந்த நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த எல்லுங்கிற லக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த 5 பாயிண்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவிலிபிரியம் ஜோனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எந்த ஒரு ஆப்ஜெக்டோட கிராவிட்டியோட ஃபோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருக்காது அப்படின்றதுனால நம்ம அங்கே அதிகமான ஃபியூயல் கொடுத்து ஒரு கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ண வைக்கணும்னு அவசியம் கிடையாது. குறிப்பாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை நம்மளால் ஸ்டேபிளாக தங்க வைக்க முடியும் வித்தவுட் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எனி கிராவிட்டி
ஃப்ரம் எனி எக்ஸ்டர்னல் சோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு சேட்டலைட்டே உங்கள் இடத்துல நம்ம இடத்துலேருந்து வெளியில் விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது எதோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் அண்ட் ஒன் டியூ டு அவர் கிராவிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும். அந்த சேட்டலைட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மூவ் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்மளோட ஃபியூயலில் இருக்குல்ல, நம்மளோட ஃபியூயலோட கண்ட்ரோலும் கிராவிட்டியும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக சுற்ற வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த லெக்ரேஞ்ச் அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸில் இந்த ஃபோர்ஸஸோட எஃபெக்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். வை? பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எர்த்துலேருந்து ஒரு கிராவிட்டியை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து பாதிப்பு கிரியேட் பண்ணோம், அதே சமயம் சூரியன்கிட்டேருந்தும் ஒரு கிராவிட்டி வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்டை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஜெக்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டுருக்கு ஸ்பேஸில்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸில் கிராவிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸில் அதோட கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். வை? பிகாஸ் அது வந்து அந்த பர்டிகுலர் ஜோனில் வந்து எர்த்துக்கும் சரி சூரியன்கிட்ட இருந்து வர்றதும் சரி அந்த பர்டிகுலர் ஜோனில் ஈக்குவலிபிரியமாக வரணும் ஒரு ஜோனில் இருக்கும். ஸோ ஒரு செர்டன் ஜோனில் வந்து அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே கேன்சல் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எர்த்தோட கிராவிட்டியும் சன்னோட கிராவிட்டியும் பர்டிகுலராக ரெண்டுமே ஆப்போசிட்டில் கேன்சல் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஜோன் ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல நம்ம லெஸ் ஃபியூயல் வச்சு ரொம்ப நாள் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ஒரு ஸ்டேபிளான பிளேஸில் நம்மளால் வச்சுருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். வை? பிகாஸ் நம்ம அதிக ஃபியூயல்ஸ் வந்து அங்கே கொடுக்க தேவையில்லை, அதிக ஃபியூல் கன்சம்ஷனே நம்ம பண்ணாமல் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு பர்டிகுலர் ஜோன்லேருந்து கண்டினியூஸாக நம்ம வந்து எர்த்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே நம்ம எல்லா ஜோனையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம்னா அது வந்து ஒரு அருமையான பிளேஸாக வந்து இந்த லெக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸை ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் இந்த L1 அப்படின்ற ஜோன். இந்த L1 அப்படின்றது எர்த்துலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர் அவே ஃப்ரம் அவர் எர்த் அப்படின்னு சொல்லலாம். எர்த்துலேருந்து மூணுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஒரு 4 மடங்கு போட்டிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈவன் தோ L1 ஜோனில் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சுருந்தாலும் அங்கேருந்து சூரியனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போயுமே ரொம்பவே தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயம், நம்ம எர்த்துலேருந்து ஒரு 1.5 மில்லியன் கிலோமீட்டர் அவையில் வச்சு நம்ம சூரியனை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சூரியனில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா பவர் ஹீட்டிங், சோலார் ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் மர்மமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இதை டீகோட் பண்ணுறதுக்கு பல ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பல ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டில் தே ஸ்டார்ட் டு டீகோட் அண்ட் ரிசர்ச் அபவுட் திட். அட் தி சேம் டைம் நம்ம ஆதித்யா L1 இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த வீட்டிருக்கோம். சரி, ஓகே, ஃபர்தராக வேறு என்ன முக்கியமான விஷயங்கள்னாலும் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம விட்டுருக்கோம் இல்லை அடுத்த வீடியோவில் ஏதாவது பண்ணணும் இல்லை உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு பர்சனல்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் அதை பதிவு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திப்பேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பை பை.